ജപധ്യാനം. ഭക്ത പെരുമക്കളെ, ഇന്ന് നിങ്ങൾ കേൾക്ക ഇരുപ്പത് ജപധ്യാനത്തെ പറ്റി. ജപത്തെ എപ്പടി ധ്യാനമാക ചെയ്യ മുടിയും എന്നതിനാണ് പയർച്ചയെ താൻ ഇന്ന് നിങ്ങൾ കേൾക്ക പോകീർകൾ. അതർക്കു മുൻ ഒരു കഥയെ കേളുങ്ങൾ. அந்த குறுநில மன்னர் மிகவும் நல்லவர். தமது மக்கள் மன நிறைவுடன் வாழ்கின்றார்களா என்று கவனித்து கொள்வதில் உண்மையில் அவர் ஒரு மாமன்னர்தான். அவரது குடிமகன்களுள் ஒருவர் மிக நேர்மையாளர். அவர் ஒரு மக்கள் கவிஞரும் கூட, ஆனால் பரம ஏழை. அவர் மன்னனை தன் இல்லத்திற்கு அழைத்து வந்து தனது கவிதைகளை வாசித்து காட்ட வேண்டும் என்று மிகவும் விரும்பினார், ஏங்கினார். பலமுறை முயன்றும் அரசனை கவிஞன் சந்திக்கவே முடியவில்லை. முடிவில் அவரது சமுதாய நல கவிதைகளை படித்த அரசன் அவரை அவரது இல்லத்திலேயே சந்திக்க சம்மதித்தார். ஏழை கவிஞன் தன் சக்திக்கு மீறி செலவு செய்து தெருமுனையில் மாமன்னரே வருக என்று உறக்க முழங்கி அமர்க்கலமாக மேளதாளங்களுடன் வரவேற்பு கொடுத்தார். மன்னர் வீட்டிற்கு அருகில் வர வர மேளங்களின் ஒலி குறைந்தது. மன்னரை வாசலில் நிற்க வைத்து வரவேற்புரை வாசித்தார் கவிஞன். பிறகு இருவரும் மெல்ல பேசிக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தனர். இப்போது அந்த இருவரை தவிர வீட்டில் வேறு யாரும் இல்லை. கவிஞன் கவி பாடினார். அரசர் அவரது கருத்துக்களை கேட்டு மெய்மறந்தார். பிறகு வள்ளலான அரசர் வாய் திறந்து பேச ஆரம்பித்ததும் ஏழை கவிஞன் மௌனமானான். கவிஞனின் பிரச்சனைகள் மட்டுமல்ல, அவரது பகுதியில் இருந்த அத்தனை பேரின் நன்மைக்காகவும் மன்னர் நிரந்தரமாக நல்வழி செய்தார். பக்தர்களே, இப்படித்தான் தூரத்தில் எட்ட முடியாத இடத்தில் உள்ள இறைவனை தமது மனதிலும் இதயத்திலும் வரவழைக்க ஒவ்வொரு பக்தனும் முயல்கின்றான். அதற்காகவே பல ஆன்மீக சாதனைகள் உள்ளன. அவற்றுள் மிக எளியது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்று ஆண்டாள் கூறும் அருமையான ஜப சாதனைதான். மனிதனுக்குள்ள பல ருச்சிகளுள் மிக இயல்பானது வாயால் பெறும் ருச்சி. உணவின் ருச்சியால் மட்டுமல்ல, ஒருவன் தானே பேசுவதாலும் பிறரது வாயால் தன்னை பற்றி பேசப்படுவதை கேட்பதாலும் ஆனந்தமடைகின்றான். அதே சமயத்தில் மனிதனின் துன்பத்திற்கு முக்கிய காரணமும் அந்த வாய்தான். அவன் எதையாவது பேசி மாட்டிக்கொள்வான், அல்லது எதையாவது அதிகம் உண்டுவிட்டு அல்லல் படுவான். வாயால் கிடைக்கும் ருச்சியை மேலான ருச்சியாக மாற்ற முடியுமா? முடியும். அதற்குத்தான் மிக எளிய ஆன்மீக சாதனையாக நாம ஜபத்தை நம் முன்னோர் கூறினர். வாயை கட்டுப்படுத்து மனம் கட்டுப்படும் என்று யோக சாஸ்திரங்கள் கூறும். நாம ஜபம் கூறும்போது வாய் தானாகவே கட்டுப்படுகிறது. யாராவது எதையாவது தன்னை பற்றி பேசினால் தியானத்தின் போதோ ஜப வேளையிலோ என்ன இப்படி கூறிவிட்டாரே என்று அதுவே ஒருவரது நினைவிற்கு வருகிறது. ஜபத்தை பக்தன் சரியாக செய்தால் மற்ற யாவும் அவனுக்கு அனுகூலமாகவே அமையும். வங்காளத்தில் பிறந்த பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் காலத்தில் வாழ்ந்த விஜயகிருஷ்ண கோசாமி என்பவர் பெரிய மகான். அந்த மகானின் சீடர் ஒருவர் தமது குருவான விஜயகிருஷ்ண கோசாமியை பற்றி இவ்வாறு கூறினார். எங்களது குரு எங்களை பார்த்ததும் வங்காள மொழியில், நாம் சொல்ச்சே, அதாவது இறை நாமம் சொல்கிறீர்களா என்று தான் முதலில் கேட்பார். சாப்பிட்டாயா தூங்கினாயா என்றெல்லாம் கேட்கவே மாட்டார். ஏனெனில் ஜபம் சரியாக நடந்தால் மற்ற யாவும் சரியாகவே நிகழும் என்பார் எங்கள் குருவான விஜயகிருஷ்ண கோஸ்வாமி. ஆம், ஜபமே ஜெயம். வாயானது வாழ்வதற்கு முக்கியமானது என்றால் அந்த வாயை கொண்டு ஜபம் என்ற ஆன்மீக சாதனையை மிக நேர்த்தியாக செய்யலாம்.
வாயால் செய்யக்கூடியது வாச்சீக ஜபம் எனப்படுகிறது. பகவானிடம் நமது பக்தி பெருக பெருக ஜபத்தில் கவனம் கூட கூட வாயை நன்கு பயன்படுத்தலாம். வாச்சீக ஜபத்தை 5 முறையாக வகைப்படுத்தலாம். உறக்கச் சொல்வது, ஜபிப்பவருக்கு மட்டுமே கேட்கும்படி கூறுவது, உதடுகளால் மெல்ல உச்சரிப்பது, நாக்கு அன்னப்பகுதியில் படும்படி கூறுவது, வாய் திறக்காமல் அடித்தொண்டையிலிருந்து உற்சாகமாக உரைப்பது என்று 5 முறையாக வகைப்படுத்தலாம். மேற்கூறிய அரசன் மற்றும் கவிஞனின் கதையை நினைத்து பாருங்கள். அதுபோல் இறைவனை நம்முள் வரவழைக்க வாயை கொண்டு ஒவ்வொரு நிலையிலும் நாம் ஜபிக்கலாம். இராமாயணத்தில் ராம ராவண யுத்தத்தின் போது ஸ்ரீராமரது படையினர் ஹரஹர மகாதேவா என்று உரக்கச் சொல்வார்கள். வீரர்கள் போரிடும் போது இது போன்ற உற்சாகமூட்டும் மந்திரங்களால் வீரம் பொங்கும். இவ்வாறு கூறி தங்களை தாங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வார்கள். மந்திரத்தை உரக்க உச்சரிக்கும் போது அது இயல்பாக மனதிற்குச் செல்லும். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான ஆப்ரஹாம் லிங்கன் உரக்க வாசிப்பாராம். அவரிடம் ஏன் இவ்வாறு வாசிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, உரக்க படிப்பது என் வாய் மூலம் என் காதுகளுக்கு போய் கேட்கும், காதிலிருந்து மனதில் நன்கு பதியும் என்றார் அவர். அருமையான ஒரு சிந்தனை. பக்தர்கள் வீட்டில் தனியாக இருக்கும் போது ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்று உரக்க கூவி அழைத்தால் தாங்கள் தனிமையில் இருப்பதை உணராதிருக்க முடியும். உடன் யாரும் துணைக்கு இல்லை என்றாலும் மந்திரத்தின் துணை நிச்சயம் இருக்கும். மந்திரத்தை உரக்க கூறும்போது தைரியம் வரும். அதோடு வாய்விட்டு சொன்னால் நோய்விட்டு போகும் அல்லவா? இங்கு நோய் என்பது உடல் நோய் மட்டுமல்ல, உள்ளத்து நோய், பவசாகர நோய் எல்லாமே இதில் அடங்கும். இந்த நிலை ஏழைகளாகிய நம் வீட்டிற்கு ராஜாதி ராஜனான இறைவனை வரவழைக்க வாத்தியம் வாசிப்பது போல. இரண்டாம் நிலை, மந்திரத்தை ஜபிப்பவரின் காதுக்கு கேட்கும் அளவிற்கு மெல்ல கூறுவது. அரசனுக்கு வரவேற்பு பத்திரம் வாசிப்பது போல வாசிப்பவருக்கும் வாழ்த்து பெறுபவருக்கும் கேட்கும் அளவு உரைக்கும் நிலை இது. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் தந்தை காமார்புக்கூர் குளத்தில் குளிக்கும் போது காயத்ரி மந்திரத்தை உள்ளன்போடு உச்சரிப்பார். அப்போது அவரது முகமும் நெஞ்சும் சிவந்துவிடும். அதை பார்ப்பவர்கள் அவரை தொந்தரவு செய்யாது அகன்று விடுவார்கள். வாயால் ஒழுங்காக ஜபம் செய்யும் போது ஊர்வம்பு நம்மிடம் வராது. வெளியிலிருந்து மட்டுமல்ல, நம் மனதில் உள்ள கர்மவினை வம்புகளும் மேலே வராது. மூன்றாம் நிலை, உதடுகளால் மெல்ல ஜபிப்பது. சுவாமி பிரம்மானந்தரின் இயற்பெயர் ராக்கால். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒருவரிடம், ராக்காலை பார், அவனது உதடுகள் அசைந்தபடியே இருக்கும், எப்போதும் அவன் ஜபித்து கொண்டிருக்கிறான் என்று கூறியதை ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுதமொழிகளில் நாம் காண்கின்றோம். உதட்டால் ஜபிப்பது எவ்வளவு முக்கியம் என்று இதன் மூலம் குருதேவர் கூறுகிறார் பாருங்கள். நான்காம் நிலை, மனம் ஒருமைப்பட்டு மந்திரத்தில் கவனம் அதிகமாகி நாக்கினால் மேல் அன்னப்பகுதியை தொட்டபடி ஜபிப்பது. இதனால் அலையும் மனம் அடங்கும். இந்த பயிற்சி தீவிரமானால் உபாசனா வேளை மட்டுமன்றி பிற நேரங்களிலும் ஜபிப்பது இயல்பாகிவிடும். ஸ்ரீராமகிருஷ்ணரின் சீடரான சுவாமி ராமகிருஷ்ணானந்தரின் தந்தை உறங்கும் போதும் அவரது கை ஜபத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் என்று அவரது சரித்திரம் கூறுகிறது. வாச்சீக ஜபத்தின் 5ஆம் நிலை, வாய் திறவாமல் தொண்டை பகுதியிலிருந்து ஓசையின்றி ஜபிப்பது. இவ்வாறு செய்யும் போது உடலெங்கும் மந்திர அதிர்வுகள் பரவும், மனம் ஆனந்தமடையும்,
நாம ருச்சி நன்கு விளங்கும். மனமும் உடலும் இயல்பாக ஜபத்திற்கு ஒத்துழைக்கும். ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் வனத்தில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு காகம் நீர் குடிக்காமல் தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்தது. பக்கத்திலேயே ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. இருந்தாலும் அந்த காகம் நீர் அருந்தவில்லை. லக்ஷ்மணர் ராமரிடம் இதன் காரணம் கேட்டார். அதற்கு ராமர், தம்பி, இந்த காகம் ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருக்கிறது. தாகத்திற்காக நீரை குடித்தால் நீரின் ருச்சி ராமநாம ருச்சியை குறைத்து விடுமோ என்று பயந்து நீரை அருந்தாமல் இருக்கிறது என்றார். நிறைய ஜபிப்பதை விட நன்கு ஜபிப்பது முக்கியம். கவனம் சிதறும் போது வாச்சீக ஜபத்தின் இந்த ஐந்து நிலைகளை இதே வரிசையில் முன்பின் நிலைகளுக்கு தக்கபடி முயன்றால் பக்தர்களே, இறையருளால் உங்களுக்கும் நிச்சயம் ஜபம் சித்திக்கும். இந்த நிலை நீடித்தால், நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நா நமச்சிவாயமே என்று சுந்தரரின் தேவாரம் கூறும் நிலையான அஜபா ஜபம் அமையும். இந்த நிலை ஏழை கவிஞனின் குறைகளை கேட்டறிந்து அரசன் பேச ஆரம்பித்து கவிஞன் மௌனமானதைப் போல. சுவாமி நிரஞ்சனானந்தருக்கு ஒரு சமயம் பேய் பிசாசுகளிடம் மிகுந்த ஈடுபாடு இருந்தது. அந்த குறையை நீக்குவதற்காக ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருக்கு நாம ஜபம் வழங்கி ஆசிர்வதித்தார். அதனால் நிரஞ்சனானந்தரின் மனதில் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் ஜபம் தாமாகவே உதித்து கொண்டே இருந்தது. நமது இஷ்ட தெய்வம் நம் முன்னே ஆவலுடன் நம் ஜபத்தை ஏற்றுக்கொள்ள அமர்ந்திருப்பதாக கருதினால் அப்போது நாம் ஒரு தாய் போலாகிவிடுவோம். தாய்ப்பாலை குழந்தைக்கு ஊட்ட முடியாத தாய் தவிப்பது போல் ஜபிக்காத போது பக்தன் தவிப்பான். அவன் ஜபிக்கும் போது இறைவனோ ஆனந்தத்தில் குதிப்பான். சிறுவயதில் ஸ்ரீராமகிருஷ்ணர் தமது நண்பர்களில் ஒருவரான சீனு சங்காரியிடம், உன் காலில் வேண்டுமானாலும் விழுகிறேன், இறைநாமத்தை ஒருமுறையாவது சொல் என்று கெஞ்சுவார். நாம் ஜபிக்கும் போதும் நம்மிடமும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இதைத்தானே எதிர்பார்ப்பார். ராமகிருஷ்ண மடத்து குருமார்களின் பரம்பரையிலிருந்து தீட்சை பெற்றவர்கள் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தமது திருவாயிலிருந்து அருளிய மந்திரங்களையே பெறுகிறார்கள். அந்த உன்னத மந்திரங்களை ஓதுகிறோம் என்ற பெருமிதத்துடன் ஜபிக்க வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.